இன்றைய தினம் புதுக்கோட்டை ஒன்றியத்தில் கட்டப்பட்டிருக்கிற பால்வாடி கட்டிடம் அங்கன்வாடி கட்டிடத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டிலின்படி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்றைக்கு அவர்கள் மலரறையில் பாடம் படிக்கக்கூடிய வகையில் அந்த அங்கன்வாடி சிறப்பாக அந்த மையம் செயல்படுகிறது. அதாவது அகில இந்திய அளவில் மதுவிலக்கு கொண்டு வந்துவதுதான் சாத்தியம் என்று சொன்னோமே தவிர, நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கு என்பது மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய லட்சியம், அது நாங்கள் நிச்சயம் 2016 நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று தான் சொன்னோம். ஆனால் அது சொன்ன உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அதனால் கூட மைனஸ் ஆணுச்சுன்னு கூட ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது. ஒரு சில ஒரு 15 இடங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கூண்டவரெல்லாம் அதனால் கூட வாக்களிக்கவில்லை என்கின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்று தான் சொன்னோமே தவிர, பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை. பூரண மதுவிலக்கு எங்களுடைய லட்சியம், படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது என்பது நிச்சயம். இல்லை, அது எந்தெந்த லிஸ்ட் இருந்தால் கொடுக்கலாம். 500 கடை குறைச்சிருக்கோம், 500 கடை நாங்கள் குறைத்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய கடைகளில் 500 கடைகளுக்கு மேல் குறைக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து அதுக்கு மனு செய்து தனிப்பட்ட முறையில் அதற்காக மனுக்கள் செய்து இப்போ பார் நடத்துறது மாதிரி, இப்போ ஹோட்டல்களில் வந்து பார் நடத்துகிறாங்கல்ல, அதுபோல் உண்டான ஒன்று, அது தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடியது. அங்கே அவர்களே மதுவை கொள்முதல் செய்து அவர்களே விற்பார்கள். இது வந்து டாஸ்மார்க் பார் என்பது அங்கே மது வந்து சப்ளை செய்யப்படக்கூடிய ஒன்று தான். டாஸ்மார்க் மதுபான பாட்டில் தான் விற்பனை செய்யப்படுது. ஆமாம், ஒரு பக்கம் வந்து கடையை குறைக்கணும்னு சொல்கிறோம், கடையை குறைச்சி 500 கடையை குறைச்சிருக்கோம். பட் ஒரு வந்து இன்னொரு டைத்தில் வந்து எஃபர்ட் டூ பார்க்கிற பேர் ஒரு 1000 கடைக்கு நம்ம வந்து 1000 பார்க்கு வந்து அனுமதிக்கிறோம். அது மாதிரி டேலியே ஆகாது. எஃபர்ட் டூவுக்கும் டாஸ்மார்க் பாருக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. எஃபர்ட் டூ என்பது லக்ஸரி, அது யாரும் காசு வச்சுருக்கவங்க யாராச்சும் போய் இது பண்ண முடியுமே தவிர இது கிடையாது. தனியார்கள் நடத்தக்கூடிய ஒன்று, லக்ஸுரியான ஒன்று. அது நிச்சயமாக எந்த ஹோட்டலில் இருக்கவங்க கூட அவங்க வந்து எஃப்எல் டூவுக்கு லைசன்ஸ் கொடுத்து வாங்கி நடத்தலாம். அதில் வந்து நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நடிகர் விஜய் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி கூட நாங்கள் வந்து மாற்று அரசியல் கட்சி நாங்கள் வந்து செயல்பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே சொல்லுகின்ற கருத்துக்களைத்தான் அவரும் சொல்லுகிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கிறோம், எங்கள் பயணத்தில் தெளிவாக இருக்கிறோம், எங்கள் இலக்கில் தெளிவாக இருக்கிறோம். 2026 எங்களுடைய இலக்கு, அது 200 சீட்டு அது என்பது எங்களுடைய இலக்கு. 234 லட்சியம், 200 நிச்சயம், இதுதான் எங்களுடைய கொள்கை. யாரும் ஆட்சியில் வந்து பங்கு கேட்கல, எங்கள்கிட்ட வந்து நேரடியாக யாரும் ஆட்சி பங்கு கேட்கவில்லை. மாண்புமிகு தலைவர் தளபதி இடத்திலே எல்லோரும் அன்போடும் பாசத்தோடும் பழையக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர பங்கு கேட்கக்கூடியவர்களாக யாரும் இல்லை. அன்புமணி ராமதாஸ் வந்து விமர்சனம் செய்யும் பொழுது மதுவிலக்கு கொண்டு வர முடியலன்னா பதவியை விட்டு ராஜினாமா செய்ய வேண்டியதான்னு கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறாரு. அது அவரை பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் இருந்தால் தெரியும், ராஜினாமா பண்ணுங்க பண்ண வேண்டாம்னு சொல்லுவார். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம், பூரண மதுவிலக்கு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால்தான் சாத்தியம். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொண்டுதான் வருகிறார். அப்படிதான் கிடையாது, நாங்கள் என்றைக்கும் ஒரே பேச்சு தான். திமுக கூட்டணி ஜாதிவாதி கணக்கெடுப்பு நாங்கள் தான் கேட்டிருக்கோம், எங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கோமே. அதாவது தமிழக அரசால் முடியாது, அகில இந்திய அரசு தான் முடியும். ஏன்னா சென்சஸ் என்பது மத்திய அரசினுடைய சப்ஜெக்டு, சென்சஸ் அடிப்படையிலே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்பது நிலைப்பாடு, அதைத்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறோம்.